Happy birthday to you! Chino! Happy birthday to you! நாம நகமும் சதையுமா பிசு பிசுன்னு பழகிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கே தெரியாம நீ பிறந்திருக்கிற, அதை அவன் சொல்லி கேட்க வேண்டியதா இருக்குது. Happy birthday to you, Chino! Happy birthday to you! Chino, எலுமிச்சம்பழ happy birthday to you! என்னடா பாக்குறீங்க? நான் ஹாப்பி பர்த்டே சொன்னா அதனோட ரகசியம் சீனுக்கு தெரியும், அப்புறம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல சீனு, அங்க தொங்குற பேண்ட் எடுத்துட்டு வா. ஆமா, இந்த மாசம் இன்னும் ரெண்டு தடவை பிறந்த நாள். மூணு நாலு மேட்டர்ல மாட்டினா அதான் சீனு. ஏன்பா இருக்கிற பேண்ட குடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதான் உங்ககிட்ட இருக்க. அப்புறம் எனக்கு அவங்கிட்ட இருந்து வாங்கிக்க. அது யாருமே. தேங்க்யூ. இதோ பாரு ஆல்பர்ட்னா, உன்னோட எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. மேக்ஸிமம் குறைச்சுக்க ட்ரை பண்றேன். இல்லனா அடுத்த மாசம் ஹாப்பி பர்த்டேக்கு நான் வருவேன். வருஷத்துக்கு 41 பிறந்த நாள். சீனா, இந்த தொடப்பு குச்சியை மந்திச்சு விட்டாம இருக்கானுங்களே, இந்த ரெண்டு பேருக்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கா. இல்ல தொழில உன் பேரை கெடுத்துருவானுங்க, அப்புறம் நானும் ஹாப்பி பர்த்டேக்கு வர முடியாம போயிடும். சீரியஸ் மேட்டர், ஃபீல் இட். பாரா, இவன் ஓண்டே வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான்னா எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். ஃபைல் எல்லாம் அடிச்சு விட்டானே. காலையில தொழிலுக்கு கிளம்பும் போதே இப்படி ஒரு மூஞ்சில முடிச்சா தொழில் நடந்த மாதிரி தான். நல்லா போனி ஆகுற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லுப்பா, பாத்துட்டு போறோம். இத பாரு. டேய் தீக்குச்சி. ஏண்டா இத போய் மூஞ்சிங்கறான்? அது முடிடா. அப்ப மூஞ்சி ஒரு ஃபைல் க்ளோஸ். லே, என்னடா தூங்குற? தூங்குற பாசினு. நீ சொன்னையே அந்த லட்சுமிகரமான முகம், அந்த முகத்துல முழிக்கிற வரைக்கும் நான் முழிக்கிறதே இல்லைன்னு முடிவு பண்ணப்பா. முழிச்சா தண்டா லட்சுமிகரன் தெரியும். குறட்ட வேற. சீனு அங்க பாரு, அந்த பொண்ணு தலையில பூ வச்சுட்டு போறத பார்த்தா லட்சுமிகரமான முகம். முடிக்க அந்த பக்கம் தான் இருக்கும் போல் இருக்கு. எந்த பக்கம்? அந்த பக்கம், அந்த பக்கம், முன் பக்கம். வா பாக்கலாம். ஹலோ லட்சுமிகரம். லட்சுமிகரம், அடி பலமா இருக்கு. விழா எலும்பு உடைஞ்சு இதயத்தையே பாதிச்சிருக்கு. உடனடியே ஆபரேட் பண்ணி ஆகணும். டாக்டர், டாக்டர், எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். இந்த மருந்து எங்க கிட்ட இல்ல. உங்க அம்மா காப்பாத்தணும்னா உடனே இந்த மருந்து வேணும். நாங்க இருக்கோம், டோன்ட் வரி. உடனே இந்த மருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. சீக்கிரம் வந்துருப்பா. அம்மா, இனிமே அப்பா யாருன்னு சத்தியமா கேட்க மாட்டேம்மா. என்னம்மா பணத்துக்கு என்னடா பண்ணுவேன் தெரியலம்மா. மருந்து வாங்கிட்டு வா, அதை எடுப்போம்.
இது திருடனது இல்லையே. இல்ல, இது எங்க அம்மாது. சரி, ஒரு 500 ரூபாய் தருது, வாங்கிட்டு போ. ஐயோ, திருட! திருட! பணத்தை திருடிட்டு போறா! போடுங்க! போடுங்க! என்னப்பா அது? இவ்ளோ மருந்து கேக்குற, பணத்தை கேட்டா பிக்பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னு சொல்றியே? எங்க அம்மா சாகர மாதிரி இருக்காங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு மருந்து எடுத்துட்டு போ. எங்க அம்மாவை காப்பாத்துங்க ஐயா. காலம் காத்துல போப்பா. ஐயா. என்ன தம்பி? எங்க அம்மா ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்காங்க ஐயா. மருந்து வாங்கணும். ஒரு 500 ரூபாய் கொடுங்க ஐயா. இங்க பாருப்பா. இது மாதிரி எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஆத்தா கிட்ட நல்லபடியா குணமாவணும்னு வேண்டிட்டேன். குணமாயிட்டாங்க. இப்ப காணிக்கை செலுத்திட்டு இருக்கேன். நீயும் வேண்டிக்கப்பா, ஆத்தா காப்பாத்துவா. டேய் 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 நில்லு. புடிங்க சாரணா, புடிங்க. டேய் நில்லா. இந்தாப்பா, ஜாக்கிரதை எடுத்துட்டு போ. சரியான நேரத்துக்கு மருந்து கொண்டு வந்திருந்தா அவங்க அம்மா பொழைச்சிருப்பாங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா. அம்மா புடிங்க சார். இந்த வயசுல திருடலையா? வாங்க சீனு தம்பி. நல்லா இருக்கீங்களா? வாப்பா சீனு, சௌக்கியமா? நீ வந்தாதான்ப்பா ஜெயில் கூட வீடா மாறிடுது. இந்த கையெழுத்து போடு. அதே அழுக்கு ரெஜிஸ்டர், எழுதாத பேனா. இந்தாப்பா சீனுவ தேர்ட் டிவிஷன் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போ. உங்க பையன் சைக்கிள் செயின் ஒண்ணு பெருசா வச்சுக்கிட்டு தெருத்துற சுத்திட்டு இருந்தால இப்ப அத மூணு வீல்ல மாட்டி மிதி மிதி மேய்ச்சிட்டு இருக்கான். ரிக்ஷா நீங்க சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். ஜார்ஜ் பையனை ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, வீட்டு வாடகை கட்டியாச்சு, ஒரு மாசத்துக்கு தேவையான பணத்தை செலவுக்கு கொடுத்தாச்சு. சலீம், உங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஜாம் ஜாம் நடத்தியாச்சு. அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகி போன உடனே கல்யாணம் தான். நிக்கா நிக்கவே நிக்காது. ஜீசஸ், இந்த ஆர்வ கோளாறு ஆல்பர்ட்டை நீ தான் காப்பாத்தணும். யாரு என்ன கொண்டு போனாலும் ஏன்னு கேட்க கூடாது, யாரு எங்க போனாலும் ஏன்னு கேட்க கூடாது. என் ஆர்வத்தை கட்டுப்படுத்த உன்னை வேண்டிக்கிறேன் ஜீசஸ், உன்னை வேண்டிக்கிறேன். அடையாறு போகணும், வர முடியுமா? தாராளமா போலாம், வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்கிரம் போகணும்ப்பா. ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியலையே. அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்? அதெல்லாம் உண்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா? சீக்கிரமா போகணும், வரியா இல்லையா? வர முடியாது. யோ அல்ல, என்ன பையா, நீ வாப்பா. சவாரி கூப்பிட்டா சரித்திரமே கேட்கலாம். ஐயோ, ரொம்ப முக்கியமான விஷயம்ட்டு போனானே. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்னு தெரியலையே. இந்த நேரத்துல என்ன குழப்பிட்டியே ஜீசே. நான் ஜெயிலுக்கு வரும்போது என் பொண்டாட்டி செத்து போயிட்டா தம்பி. கண்ணு தெரியாத என் ரெண்டு பிள்ளைங்களும் தெருவில் அனாதையா நிக்குது தம்பி. நீங்க தான் தம்பி என் பிள்ளைங்களை காப்பாத்தணும். முதல்ல கண்ணு தொட, கண்ணு தொட. இந்த பாருங்க, எல்லாம் கேட்டுங்க. உள்ள வந்தனா நீங்க, வெளியே இருந்தனா என்ன சுத்தி இருக்கிறவங்க. நீங்க இல்லைனா எனக்கு சொந்தம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஒரு வெள்ளை பேப்பர்ல நீட்டா எழுதி கொடுங்க. அதை நான் நீட்டா முடிச்சு வைக்கிறேன். ஓகே. நீங்க உங்க விடுதலைப்பா, சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திக்க. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணன் லிஸ்ட் எழுதியாச்சா? இதுதான் பிரச்சனையா? ஆமா. இன்னும் கொஞ்சம் இருக்கோ. ஓவர் டைம் தான்.
நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் பாய விரிச்சு போனாண்டி தூங்கி நந்தவனத்தில் ஏய் அச்சு ஏண்டா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் நீ தூங்கலையா நானும் தூங்கல எங்க பாட்டியும் தூங்கல அம்மா தெரியாம நான் இங்க ஓடி வந்துட்டேன் அம்மா அம்மா நீ சாப்பிட்டியா இந்த உலகத்திலே என்ன சாப்பிட்டியான்னு கேட்ட ஒரே ஆள் நீ தாண்டா கண்ணா அம்மா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட கொஞ்சம் சோறு சோத்துல நிறைய தண்ணி அம்மா சொன்னா அது சாப்பிட்டா பசிக்காதுன்னு ஆனா பசிக்குது பிரியாணி சாப்பிடுறியா பில்லால் ஹோட்டல் பிரியாணி வாசனை பாரு தூக்குதா ஒரு ஸ்பெஷலா செஞ்சது ஒரு புடி புடி இன்னைக்கு நல்லா இருக்கா சூப்பர் எலும்பு கடிக்கிறியா கடிக்கிறியா கடி நல்ல கடி கடிடா முருங்க மாதிரி கடி உனக்கு நான் எதுல குறை வச்ச திருட்டு காசுல சாப்பிடுறத விட பிச்சை எடுக்கலாம் வாடா வா போடா உள்ள போ இனிமே போவியா இனிமே அங்க போவியா ஏமா நான் அடிக்கிற சீனு குடுக்கிறது சாப்பிட்ட தப்பா சீனு நல்லம்மா நல்லது கெட்டது தெரியல வயசாடா உனக்கு நிறுத்துமா அந்த பையன் மேல இருக்க கோபத்துல ஏமா பச்சை குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிற